வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி தோசை மாவு ஒரு சமயத்தில் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி புளித்த மாவு இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வேஸ்ட்டாக கீழே போடவும் முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை தோசை சுட்டு சாப்பிடவும் முடியாது நம்மளால். அந்த மாதிரி புளித்த மாவில் எப்படி நம்ம முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பு இல்லாமல் தோசை செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எங்கிட்ட கொஞ்சமாக புளித்த மாவு இருக்குது. இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி நிறச்சிட்ருக்கு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதே சமயத்தில் புளிப்பு வாசனையும் இருக்கும். இதை நம்மளால் தோசை ஊற்றி சாப்பிட முடியாது. பாருங்கள் எப்படி நல்லா நிறச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை இப்படியே செய்ய முடியாது, அதனால் நான் இதில் ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கும், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த கரண்டியால் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதை மூடி போட்டுட்டு இப்படியே நம்ம 1 to 1.5 மணி நேரம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இது 1.5 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம தண்ணி கலந்து வச்சுருந்து. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் அடியில் தங்கிட்டு தண்ணி மட்டும் மேலே தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கும்போது நம்ம இந்த தண்ணியை மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இருத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் இருந்த புளிப்பெல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும் நமக்கு, அதனால் நாம் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு தண்ணி இருத்துட்டு செஞ்சோம்னா அந்த தண்ணியில் புளிப்பெல்லாம் கலந்து வந்துடும். மாவில் இருந்த புளிப்பெல்லாம் இப்போ பாருங்க, தண்ணி ஃபுல்லாக ஒட்ட இருத்தி எடுத்துட்டேன். இப்போ மாவு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நம்ம இவ்வளோ தண்ணியாக தோசை ஊற்ற முடியாது. அதே சமயத்தில் எனக்கு மாவும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ரவையை சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே தோசை மாவில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு எடுத்ததுனால உப்பு கம்மியாயிடும். அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கன்னா ரவையை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இந்த ரவையோடு மட்டுமே நம்ம தோசை ஊற்றலாம். நமக்கு இன்னும் நல்லா தோசை கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த அரிசி மாவு தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடலாம். நான் நல்லா கிறிஸ்பியாக வருன்றதுக்காக நான் இந்த ஒரு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி மாவையும் சேர்த்துட்டு நான் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நமக்கு நம்ம சேர்த்துருந்த ரவை ஊறி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ரவை நல்லா ஊறிடுச்சு. எனக்கு மாவு இந்த அளவுக்கு ரவை ஊறின பிறகு கட்டியாக இருக்குது. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் தோசை ஊற்றுறதுக்கு வராது, தோசை முறுமுறு நம்மளால் ஊற்ற முடியாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் தோசைக்கல் காய வச்சுருந்தா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் தோசை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா தோசைக்கல் காஞ்சிட்ட பிறகு ஊற்றிட்டு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு சைடு, இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரும் நல்லா நமக்கு கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு இன்னொரு சைடு வெந்துருச்சு, நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஓரமெல்லாம் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு தோசை வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.